ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடி ஆஃப் இங்கிலீஷ் டென்த் யூனிட்டோட ஃபிஃப்த் லெக்சர் இது ஃபஸ்ட்டு ஃபோர் லெக்சர்ஸ் பார்க்காதவங்க எங்களோட சேனலை விசிட் பண்ணி அந்த லெக்சர்ஸை பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா வில்லியம் எம்சனோட அந்த செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிகுட்டில இருக்கக்கூடிய ஃபைவ் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆம்பிக்விட்டின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் ஆம்பிக்யூட்டினா நாட் கிளியர்னு அர்த்தம் ஒரு போய் ரீட் பண்ணும்போது நமக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கலன்னா ஒரு போய்ட்டு வந்து என்ன எழுதியிருக்காருன்னு நமக்கு புரியலை அப்படின்னாச்சுன்னா அவர் யூஸ் பண்ண இருக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஒரு கிளியரான ஐடியாவை கொடுக்கலன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு பேர் தான் ஆம்பிக்யூட்டி ஸோ க்ரிட்டிக் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை அந்த கன்ஃபியூஷனை செவன் டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுறாரு இவரோட புக்கு வந்து செவன் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்யூட்டி தான் பட் நமக்கு சிலபஸில் செவன்த் டைப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டைப்ஸை பற்றி நம்ம பாதர் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா செகண்ட் டைப் அதை விட கூடுதல் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அது வந்து அந்த ரேஞ்சு வந்து கூடிட்டே போகும் சிமிலினால் கன்ஃப்யூஷன் வரும் மெட்டாஃபர்னால கன்ஃபியூஷன் வரும் பன்னால் கன்ஃப்யூஷன் வரும் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டே வராரு செவன்த் டைப் தான் லாஸ்ட் டைப் ஸோ இங்கே வந்து என்ன மாதிரியான கன்ஃப்யூஷன் வரும் அப்படின்னாச்சுன்னா ஒரு வார்த்தைக்கு ரெண்டு ஆப்போசிட் மீனிங் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் குட் அப்படின்னா பேட் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாம் பிரைட் அப்படின்னாச்சுன்னா டல்லுன்னு அர்த்தம் கொடுக்கலாம் ஒயிட் அப்படின்னாச்சுன்னா டா டார்க் இல்லைன்னா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொடுக்கலாம் ஸோ அந்த லெவலுக்கு ஒரு கன்ஃப்யூஷனை க்ரியேட் பண்ணுறது தான் செவன்த் டைப் ஆஃப் ஆம்பிக்யூட்டி அப்படின்னு ரைட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஆப்போசிட் மீனிங் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு லேட்டினில் ஆல்டர்ஸ் அப்படிங்கிற வேர்டை கொடுக்குறாரு இதுக்கு ரெண்டு ஆப்போசிட் மீனிங் இருக்குது ஒன்று வந்து ஹைன்னு அர்த்தம் இன்னொன்று டீப்புன்னு அர்த்தம் இதை கொண்டு போய்மில்ல ஆல்டர்ஸ்னு வேர்டை கொடுத்தா போயிட்டு வந்து ஹைன்னு சொல்கிறாரா டீப்புன்னு சொல்கிறாரா நம்மளே கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் இங்கிலீஷில் அதே மாதிரி லெட்டுங்கிற வார்த்தைக்கு அலோ அப்படின்னு வார்த் மீனிங் இருக்குது ஹிண்டர் அப்படின்னு சொல்லியும் மீனிங் இருக்குது ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரேஸை கொடுத்து கிரிட்டிக் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு டூ பர்சன்ட் ஒயிட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டூ பர்சன்ட் ஒயிட் ஹேர் அப்படின்னு ஆச்சுன்னா நம்ம வந்து ஒயிட் ஹேர்னு நம்ம கேஸ் பண்ணிட முடியாது டூ பர்சன்டேஜ் தான் ஒயிட்டு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து பிளாக் ஷேடாக இருக்கும் ஸோ அப்போ அது வந்து மீனிங் வந்து பிளாக் நாட் ஒயிட்டு அந்த லெவலுக்கு ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணுவோம் செவன்த் அம்பிகூட்டி அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமா தன்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா ஃப்ராய்டின் கான்செப்ட் அவர் வந்து ஒரு டேர்ம் காயின் பண்ணியிருக்கிறாரு கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் அனலைஸ் பண்ணும்போது இந்த டேர்மை வந்து ஃப்ராய்டு யூஸ் பண்ணுறாரு என்னென்னா நிறைய ட்ரீம் எல்லாம் சேர்ந்து ஒரே ட்ரீமாக நமக்கு வந்ததுன்னா கண்டென்ஸ்டு டீ ட்ரீமாக வந்தது அப்படின்னாச்சுன்னா அது ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் அந்த ட்ரீமில் இருக்கும் நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா அந்த ட்ரீமே ஞாபகத்தில் இருக்காது ஞாபகம் வந்தாலும் என்ன ட்ரீம் பார்த்து அப்படின்னு சொல்லி நமக்கே கன்ஃப்யூஷன் வரும் ஏன்னா நிறைய ட்ரீம் எல்லாம் சேர்ந்து ஒரே ட்ரீமாக வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு போயிட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பல வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய பல அர்த்தங்கள் நமக்கு வந்து எல்லாம் சேர்ந்து தான் ஒரு அர்த்தத்துக்குள்ளே வரணும் ஸோ அப்போ வந்து இந்த கன்ஃபியூஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி ரைட்டர் மென்ஷன் பண்ணுறாரு கிரிட்டிக் வந்து நிறைய ரைட்டர்ஸை பற்றி அனலைஸ் பண்ணுறாரு அவங்களோட ஒர்க் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் ரொம்பவே கன்ஃப்யூஷனாக இருக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து பின் பாயிண்ட் பண்ணுறாரு ஒன்று வந்து ஹாப்கின் அவர் எழுதுன த விண்டோவர் டு கிரைஸ்ட் அவர் லார்ட் அப்படிங்கிற போயமும் ஆனது ஒன் ஜார்ஜ் ஹேபர்ட் எழுதுன த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற போயத்தையும் என்ன சொல்கிறாருன்னா ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இதுதான் இந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஃபைவ் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்